வெளியில் இருக்க நீங்களும் சேர்ந்து அதில் செத்து போயிருங்கன்னு சொல்கிறான். அப்போ இவங்களும் சரின்னு பயத்தில் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்தோன்னே அந்த உள்ளுக்களுக்கு பேசினெல்லாம் வெளியில் அலைன் பண்ணிவிட்டு வேறு யாரையும் இறங்குவேன்னு சொன்னாங்க. அதாவது பைலட்டையும் வேலை செய்கிற ஆக்கில் இறங்குவேன்னு சொன்னாங்க. அந்த கெப்புக்குள்ளேயே என்ன செஞ்சாங்க, பைலட்டில் சொல்லி ஃப்ளைட்டுக்கு ஃபியூல் ஃபுல் பண்ணாங்க. பண்ணினோன்னே இவர் எல்லோரையும் ஏற்றிட்டேரா, அப்புறம் ஏற்றின பிறகு ஃப்ளைட்டை திருப்பி எடுக்க சொல்கிறார். எடுத்தோன்னு சொல்கிறாரு, நான் என்னை கொண்டு போயிட்டு மெக்சிகோ அந்த சைடில் கொண்டு போய்விடுங்க, நான் அப்படியே போயிடுவேன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஃப்ளைட்டை சொல்கிறாரு, 10,000 அடிக்கு மேலே உயர்த்தக்கூடாது, நீங்கள் யாருமே என்ற பக்கத்து வரக்கூடாது, நான் பின்னும் தனியாக இருப்பேன், கீழே இருக்க கதவு எனக்கு திறந்துருக்கணும். பைலட்டுன்னு சொல்கிறார், அது திறந்து வைக்கலாது, திறந்து வச்சா ஃப்ளைட் கஷ்டம் போகிறதுன்னு சொன்னால் சரி எனக்கு தேவையில்லை, நீங்கள் என்ன எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லணும். அப்போ இவங்க வந்து சொல்லி கொடுத்து ஃப்ளைட் எடுக்கிறாங்க, ரன் பண்ணுது, மேலே போகுது ஃப்ளைட், 10,000 ஃபீட்டில் போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும் போது இடையில் என்ன செய்யறாங்க சொல்லுவாங்க, நான் இருக்க கேபிள் லைட் எல்லாத்தையும் எனக்கு ஆஃப் பண்ணணும், நீ யாருக்கும் கோல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். சரின்னு சொன்னோன்னா இப்போ இவங்களும் லைட் ஆஃப் பண்ணுவாங்க. முன்னும் பைலட் தனியாக, டிபி கூப்பர் தனியாக இருக்காங்க. இருந்துட்டு என்ன செய்கிறாங்க, பைலட்டும் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு ஒரு டைம் வந்தோன்னா ஃபியூல் எம்டி ஆகுது. இப்போ அதை தாண்டி கொஞ்சம் ஒரு 4-5 ஏர்போர்ட் இருக்கு, அதில் நிப்பாட்டு தான் டிபி கூப்பிட்டாங்க. அவர் தான் சரி, அவர் ஏர் ஹோஸ்டல் நீ போய் கேட்டுருவாங்க என்ன செய்வோம், நம்ம ஃப்ளைட்டை இறக்குவோமா கீழே அப்படின்னு கேளுங்க, அவர் அனுமதி இருந்தால் இறக்குவோம்னு சொன்னால் அப்படி ஃப்ளைட் கீழே விழுந்து க்ராஷ் ஆகிருந்தது. இவங்களுக்கு போகும்போது தான் தெரியுது அங்கே டிபி கோப்பர் இல்லை. எங்கடா காணணும் ஃபுல்லாக தேடி பார்த்து கீழே போனால் இவர் இந்த கீழே இருக்க இதால் குதிச்சிட்டார். குதிச்சுட்டு காணாம போயிட்டார். இவங்களும் காணணும்னு சொல்லிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஏர்போர்ட்டில் இறக்கிட்டாங்க. இறக்கணுன்னு இப்படி போலீஸ்லாம் வந்து விசாரிக்கிறது. அது அப்படி இருந்து 2-3 நாளில் மக்களுக்கு, வெளியில் இருக்க மக்களுக்கு விஷயம் தெரிய வருது, என்னென்ன பிரச்சனை, இப்படி தான் பிரச்சனை, அப்படி இப்படி ஃப்ளைட்டில் ஹைஜாக்னு எஃபிஐ தலையில் உள்ளுது. அவங்களும் சரியாக ப்ரெஷர் ஆனோன்னு எஃபிஐ அந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட திருட ஒரு கதாநாயகனாக மாறுறோம் இந்த கட்டத்தில் தான். அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஃப்ளைட்டை இறக்கணுன்னு எஃபிஐக்கள் வந்துட்டு தேடுறாங்க. அவர் இந்த சீட்டுக்கெல்லாம் பார்த்துட்டு 2-3 திங்ஸ் அவரை கிடைக்காது. அவர் அந்த கோலி பிடிச்சி போட்ட துண்டு, அவர் குடிச்சு வச்ச கிளாஸ், அது எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க செக் பண்ணிடணும். அந்த இதில் ஃப்ளைட்டில் இருந்த பைலட் ஏர் ஹோஸ்டல் எல்லாத்தையும் கேட்குறாங்க, உங்களுக்கு அவர் முன்னப்பின்னு தெரியுமா அவங்க அவசரம் இல்லை, அப்போ உங்களுக்கு முகம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. அவசரம் ஓரளவுக்கு இருக்குன்னு இப்போ எல்லோரையும் தனித்தனியாக விட்டு கேட்குறாங்க. இதானு கடைசியில் ஒரு 2 சித்திர வந்துச்சு, முகத்தை கருப்பு கிளாஸ் போட்டு, கிளாஸ் போடாமையும் வரைஞ்சிருந்தாங்க, கிளாஸ் போட்டு வரைஞ்சிருந்தாங்க. அப்போ தான் இப்போ எஃபிஐ தெரியுது இவன் தான் டிபி கூப்பர்னு. அப்படியே போகும்போது பைலட்டில் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு, சொன்னால் இல்லை நான் ஃப்ளைட் இறக்கி திருப்பி போனால் சொன்னால் எங்களுக்கு வந்து மெக்சிகோவில் இறக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் ஃப்ளைட் போயிட்டுருக்கும் போது தான் இடையில் நான் ஃபியூல் ஃபில் பண்ணணும், அப்போ ஆளை கூப்பிட்டு இப்போ எத்தனை மணி அளவு ஒன்று அவர் சொன்னால் தெரியலை. இதுக்குள்ள 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் கூப்பர் கீழே போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களும் எஃபிஐ என்ன செய்ய
ஃபேமஸ் தான் நம்மளுக்கு முக்கியம், ஃபேமஸாக தெரியும்னு சொல்லிட்டு எல்லாருமே லெட்டர் போட்டாங்க. நான் தான் டிபி கூப்பர், நான் தான் எல்லாமே செஞ்சேன், என்கிட்ட தான் அந்த அவ்வளோ காசு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 2000 2500 பேர்கிட்ட வந்து சரண்டர் ஆனாங்க அப்படின்னு வந்து ஃபோட்டோ இதை வச்சு பார்த்தா சுத்தமாக மிச்சாகும். 1000 பேர் இருந்தாலும் அதில் மெயின் சப்ஜெக்டாக 2 பேர் இருந்தாங்க. ஒரு ஆள் பேர் ரிச்சர்ட் ஃப்ளாய்ட், ஒரு அதாவது இந்த திருட்டு சம்பவம் நடந்து ஒரு 4 மாதத்துக்கு பிறகு அதே ஃப்ளைட் அதே சீட் அதே ஏரோசிஸ்ட்டில் போய்ட்டு அதே மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்றேன். அப்போ அதில் ஒரே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி இருந்துச்சு. பிறகு இவங்க போலீஸில் அங்கே போலீஸில் ஆரம்பிச்சு போலீஸ் கண்டோன்னு கேட்டாங்க. இவர் ஆனால் அவங்க சொன்னால் இவர் இல்லை, இவர் அவர் இல்லை, நான் பார்த்த நேரில் எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு பிறகு தான் ஜோதிச்சா இவரும் அதே மாதிரி எத்திக்ஸாக வந்திருக்காரு. தான் தான் டிபி கூப்பர், திருப்பியும் அவங்க பயப்படுவாங்க, பயந்தால் நம்மளும் காசு அடிச்சுட்டு போயிடலான்னுச்சா. ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணோன்னே இவரை போலீஸ் எல்லாம் பிடிச்சி 45 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க. 45 வருஷம் போட்டாலும் என்ன செஞ்சாங்க, 8 மாதத்துல ஜெயிலை விட்டு தப்பிச்சு வரணுன்னு போலீஸ்காரங்க இடையில கண்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. 2வது ஆள் டூயட் பேப்பர்னு சொல்லிட்டு, இவர் யாருன்னா இவர் தான் ஒரு நாள் என்ன செஞ்சால் சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னது தன்னோட வைஃப்ட்ட சொல்கிறான், நான் தான் டிபி கூப்பர், நான் தான் ஃப்ளைட்டு இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வைஃபுக்கு த்ரெட் வந்துச்சு, ஆமாம் ஒரு நாள் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுங்க அவருக்கு 5 நாள் ஃப்ளைட் நம்பர் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிலாம் கிடச்சிருந்தாங்க. இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, அந்த சின்ன பையன் ஒருத்தர் எடுத்தா தெரியுமா காசு பேக், அதுவும் அவங்களோட அந்த டூலெட் பே டூலெட்ஸில் வீடு அந்த கேப்லேருந்து 1000 கிலோமீட்டர். ஸோ ஒரு 4 மாதத்துக்கு முன்னுக்கு அவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு ஓகே வராத இருக்குன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணும்போது பார்த்தா அதுக்கெல்லாம் அவர் இறந்துட்டார். இப்போ அதுக்கும் ஆதாரம் இல்லாமல் அப்படியே அழிஞ்சிருச்சு. மொத்தமாக என்ன செய்யணும், 45 வருஷம் இருக்கும், இன்னும் இந்த கேஸை யாருமே கண்டுபிடிக்கலை. இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க மாட்டான்னு அந்த உலகத்துக்கே தெரியும். என்ன காரணம், அவர் அப்போயே ஒரு 40 வயசு இருந்தால், 1974 40 வயசு இருந்தால், இப்போ வரைக்கும் அவர் வாழ்ந்துருக்கு அறியதே இல்லை. இன்னொன்று சொன்னால் எஃபிஐயில் இவருக்குன்னு தனியாக ரூம் வச்சு ஒரு 1000 2000 ஃபைலுக்கு மேலே சேர்த்து வச்சுருவாங்க. கடைசி வரைக்கும் அது மண்ணுக்கு தான் போயிடும். கடைசி வரைக்கும் யாரும் இவரை கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரி, தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ், இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏழ்மனாலோ. பாய் 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 பாய்.